ிய செய்திகள் ஊழலுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரள வேண்டும் சென்னையில் அண்ணா கசாரே பேச்சு ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கும் திட்டம் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மசோதாவில் இணைப்பு அணை விவகாரம் கேரள முதல்வருடன் தமிழக அமைச்சர் பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தை கூடங்குளம் அணுமின் நிலைய யுரேனியத்தை அகற்ற வேண்டும் குடும்பம் குடும்பமாக போராட்டம் நடத்த முடிவு வணக்கம் வணக்கம் விரிவான செய்திகள் ஊழலுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சமூக சேவகர் அண்ணா ஹசாரே குறிப்பிட்டுள்ளார் ஊழல் லஞ்சம் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ள வலிமையான லோக்பால் மசோதாவை நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரிலேயே அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சமூக சேவகர் அண்ணா ஹசாரே மற்றும் அவரது குழுவினர் இன்று சென்னையில் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது இதற்காக பெங்களூரில் நடைபெற்ற கூட்டத்தை முடித்துக்கொண்டு இன்று காலை விமானம் மூலம் அண்ணா ஹசாரே சென்னை வந்தார் அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி குறித்த திரைப்படம் ஒன்றை துவங்கி வைத்து கண்டுகளித்தார் பின்னர் இன்று மாலை பச்சையப்பன் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அண்ணா ஹசாரே கலந்து கொண்டு உரையாற்றினார் முன்னதாக கிரண்பேடி மற்றும் லோக் ஆயுக்தா முன்னாள் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே ஆகியோர் உரையாற்றினர் இதைத் தொடர்ந்து பேசிய அண்ணா ஹசாரே இளைஞர்களின் சக்திதான் நாட்டில் எழுச்சி என்று தெரிவித்தார் மக்களுக்காக சேவை செய்வதுதான் வாழ்க்கையின் முக்கிய அம்சம் என்ற சுவாமி விவேகானந்தரின் அறிவுரையை பின்பற்றி வாழ்ந்து வருவதாகவும் இளைஞனாக இருந்த காலம் முதலே நாடு மற்றும் சமுதாயம் குறித்த சிந்தனையே தமக்கு இருந்து வந்ததாகவும் அண்ணா ஹசாரே குறிப்பிட்டார் நாட்டின் நலனுக்காக தனது இன்னுயிரை இழக்க தயார் என்றும் ஊழலற்ற இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அண்ணா ஹசாரே கிராமத்தின் வளர்ச்சிதான் ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்றும் விலைவாசி உயர்வே ஊழலுக்கு காரணம் என்றும் அதை ஒழிக்க இளைஞர் சக்தி ஒன்று கூடி ஊழலுக்கு எதிராக அணி வேண்டும் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார் அரசு அதிகாரிகள் மக்களின் சேவகர்களே என்று குறிப்பிட்ட அண்ணா ஹசாரே சமுதாய நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் உயிரையும் துறக்க தயார் என்று கூறினார் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படாவிட்டால் திட்டமிட்டபடி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கும் என்று இந்த கூட்டத்தில் அண்ணா ஹசாரே உறுதிபட தெரிவித்தார் ஊழலுக்கு எதிரான அண்ணா ஹசாரேவின் போராட்டம் இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்று கிரண்பேடி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அண்ணா ஹசாரே பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பேசிய கிரண்பேடி ஊழலுக்கு எதிராக நாடெங்கும் புதிய எழுச்சியை அண்ணா ஹசாரே ஏற்படுத்தியிருக்கிறார் என்று தெரிவித்தார் லஞ்ச ஊழலால் இந்தியா தனது மதிப்பை இழந்து இருப்பதாகவும் ஊழலுக்கு எதிரான அண்ணா ஹசாராவின் போராட்டம் இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்றும் அவர் கூறினார் ஊழல் அரசியல்வாதிகள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அவர்கள் உல்லாசமாக வாழ்க்கை நடத்துவதாகவும் கிரண்பேடி அப்போது குறிப்பிட்டார் இந்த நிலைமை மாற ஜன் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார் கிரண்பேடி இதே கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே லோக்பால் மசோதா வரம்பிற்குள் அரசு கடைநிலை ஊழியர்கள் மற்றும் சிபிஐ அமைப்பினர் ஆகியோரும் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லோக்பால் மசோதா குறித்து விவாதம் நடைபெறவில்லை ஊழல் லஞ்சம் ஆகியவற்றிற்கு எதிராக வலுவான லோக்பால் மசோதாவை நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணா ஹசாரே வலியுறுத்தி வருகிறார் தற்போதைய கூட்டத்தொடர் இருபத்தி இரண்டாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படாவிட்டால் இருபத்தி ஏழாம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் போவதாக அண்ணா ஹசாரே தெரிவித்திருந்தார் இதுகுறித்து மத்திய அமைச்சரவை ஏற்கனவே கூடி வரும் இருபதாம் தேதி நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தது இது தொடர்பாக அமைச்சரவையில் ஒப்புதல் பெற அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் இதன் பின்னர் நாளை மறுநாள் திருத்தப்பட்ட புதிய லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு தொடர்பான மசோதா குறித்து மட்டுமே விவாதிக்கப்பட்டது அப்போது பல்வேறு யோசனைகள் தெரிவிக்கப்பட்டது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை அவர்கள் வீட்டில் கொண்டுபோய் கொடுக்கும் திட்டத்தை செயல்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது ஒரு நபருக்கு ஏழு கிலோ உணவு தானியம் வீதம் கணக்கிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டு போய் கொடுக்க மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு மூன்று கிலோ உணவு தானியம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இது தவிர சுத்தமான குடிநீர் மற்றும் கிராமங்களுக்கு சுகாதார வசதி ஆகியவையும் செய்து கொடுக்க இந்த மசோதாவில் வகை செய்யப்படுகிறது ரேஷன் பொருட்களை ஏழை எளியோருக்கு வீடுகளில் கொண்டு போய் கொடுக்கும் திட்டத்தை தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருப்பதும் அதற்கு தமிழக மக்களிடையே நல்ல வரவேற்பை கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லோக்பால் மசோதா குறித்து அமைச்சரவையில் இன்று விவாதம் நடைபெறவில்லை என்றாலும் மூத்த அமைச்சர்கள் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினார்கள் நாளை மீண்டும் நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் லோக்பால் மசோதா குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது முல்லைப் பெரியாறு அணை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர தமிழக நிதியமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் கேரள முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் முல்லைப் பெரியாறு அணையின் உயரத்தை அதிகரிப்பது தொடர்பாக தமிழக கேரள மாநிலங்களுக்கு இடையே கடும் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது இதைத் தொடர்ந்து இரு மாநில மக்களுக்கு இடையே சண்டை மூடது கேரளாவில் வசித்து வரும் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சபரிமலை சென்ற பக்தர்கள் மீதும் கொடூர தாக்குதல் என திரும்பிய பக்கம் எல்லாம் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து கேரள எல்லைகளில் பெரும் போராட்டம் கடையடைப்பு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த போராட்டத்தை இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டுவர கேரள அரசு தீர்மானித்துள்ளது இதற்காக தமிழக நிதியமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் கேரள முதல்வர் உமன் சாண்டியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார் அப்போது பெரியாறு அருகே புதிய அணை கட்ட தமிழகம் ஒப்புதல் அளித்தால் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை அளிப்பது குறித்த ஒப்பந்தம் போட தயாராக இருப்பதாக உமன் சாண்டி தெரிவித்ததாக கூறப்படுகிறது கூடங்குளம் அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடிந்துக்கரை மற்றும் ராதாபுரத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது கூடங்குளம் அணு உலையிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் யுரேனியத்தை அகற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு போராட்டக் குழுவினர் கெடு விதித்துள்ளனா் இல்லையெனில் குடும்பம் குடும்பமாக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் கூடங்குளம் அணும நிலையத்தை மூட வலியுறுத்தி அணு உலை எதிர்ப்பாளர்கள் இடிந்தக்கரை கிராமத்தில் கடந்த நான்கு மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவினர் போராட்டக் குழுவினரோடு மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில் முடிந்தது இதைத் தொடர்ந்து போராட்டம் மேலும் தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் ரஷ்யா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் சென்ற பிரதமர் மன்மோகன் சிங் கூடங்குளம் அணுமின் நிலையம் ஒரிரு வாரங்களில் செயல்படும் என்று அறிவித்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்தும் பிரதமரின் ரஷ்ய பயணத்தை கண்டித்தும் இடிந்தக்கரையில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் உண்ணாவிரதம் நடத்தப்பட்டது மேலும் இடிந்தக்கரை மற்றும் கூடங்குளத்தில் கடையடைப்பு மற்றும் மீனவர்கள் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களும் நடத்தப்பட்டன மூன்று நாள் போராட்டத்தின் இறுதி நாளான நேற்று போராட்டக் குழுவினரின் அவசர ஆலோசனைக் கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணிகள் நடந்தால் அணுமின் நிலையத்தை குடும்பத்துடன் முற்றுகையிடுவது என்றும் கூடங்குளம் பத்திரகாளி அம்மன் கோவில் முன்பு அனைத்து கிராம மக்களும் கூடி அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாகச் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது இதன்படி கூடங்குளத்திலிருந்து சுமார் பனிரெண்டாயிரம் பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட நடைப்பயண போராட்டம் இன்று நடைபெற்றது பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எதிராக கண்டன பதாகைகள் மற்றும் கருப்பு ஏந்தி பொதுமக்கள் கோஷமிட்டபடி சென்றனர் அப்போது பேசிய குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் அணுமின் நிலையத்தின் உள்ளே வைக்கப்பட்டுள்ள யுரேனியம் எரிபொருளை வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என்றும் இல்லையெனில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அணுமின் நிலையம் அருகே குடும்பம் குடும்பமாக போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் டிசம்பர் மாதம் கூடங்குளம் அணுமின் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் தீவிர போராட்டத்தில் குதிப்போம் போலீசாரின் தடையை மீறி இந்த நடைபயண போராட்டம் நடத்தப்பட்டதால் கூடங்குளம் இடிந்தக்கரை ராதாபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரளாவின் தமிழக மக்கள் விரோத போக்கை கண்டித்து கூடலூரில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட வேண்டும் என்று கேரள அரசு பிடிவாதம் பிடித்து வருகிறது இதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றன சபரிமலைக்கு சென்று தமிழக பக்தர்கள் மீது கேரளாவில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஜீவாதார பிரச்சினையான பெரியாறு அணையை இடிக்க வேண்டும் என்று கூறிவரும் கேரள அரசை கண்டித்து இந்த மாவட்டங்களில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன தேனி மாவட்டம் கம்பத்தை அடுத்த கூடலூரில் பதினேழாவது நாளாக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இன்று பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் வர்த்தக சங்கங்களைச் சேர்ந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணி கூடலூரில் நடைபெற்றது இந்த பேரணியின் போது கேரள முதலமைச்சர் சாண்டியின் உருவ பொம்மையை எரித்து கேரள அரசிற்கு தங்களது எதிர்ப்பை மக்கள் தெரிவித்தனர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை கேரளா உடனடியாக அமல்படுத்தாவிட்டால் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் பதிமூன்று வழித்தடங்களையும் மூட வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெறும் என்று இந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது பெரியார் அணை விவகாரத்தில் பட்சமாக செயல்படும் மத்திய மற்றும் கேரள அரசை கண்டித்து மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட்டான ஒட்டன் சத்திரம் காந்தி மார்க்கெட்டில் லாரி ஓட்டுநர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் தேக்கமடைந்தது உச்சநீதிமன்ற உத்தரவை கேரள அரசு பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் முல்லைப் பெரியாறு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த கோரியும் பொள்ளாச்சியில் டெம்போ ஒட்டுநர்களின் வேலைநிறுத்தப் போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ மற்றும் டெம்போ ஒட்டுநர்கள் கலந்து கொண்டனர் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இளைஞர்கள் சிலர் வினோதமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்படி கேரள முதலமைச்சர் உமன்சாண்டியின் உருவ பொம்மையை எருமை மாட்டின் மீது அமர்த்தி வைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஷ்டிரிய லோக்தாள் கட்சித் தலைவர் அஜித் சிங் மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சராக பதவியேற்றாா் இதையடுத்து டெல்லியில் அவரது தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியைக் கொண்டாடினர் உத்தரப்பிரதேசத்தில் பலம் வாய்ந்த பிற்படுத்தப்பட்ட இனமாக கருதப்படும் ஜாட் இன தலைவர் அஜித் சிங் தற்போது மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு திரிணாமுல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன இந்த கூட்டணியில் தற்போது அஜித் சிங்கின் ராஷ்டிரிய லோக்தள கட்சியும் இணைந்துள்ளது இதன் தலைவர் அஜித் சிங்கிற்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு இன்று அமைச்சரவையில் சிறிய அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் அஜித் சிங்கிற்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதையடுத்து ராஷ்டிரிய ஜனதாதள தொண்டர்கள் டெல்லியில் உள்ள அஜித் சிங்கின் இல்லம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தங்கம் வெள்ளி வைர கற்களுடன் ஜொலிக்கும் கார் தஞ்சை மக்கள் பார்த்து வியப்பு மும்பையில் காணாமல் போன பாகிஸ்தான் நடிகை வீணா மாலிக் ஹோட்டல் அறையில் மயங்கிக் கிடந்தார் போலீசார் மீட்பு நடவடிக்கை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு